அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு வந்து தீபாவளியை முன்னிட்டு வர தொந்தரவுகளுக்கெல்லாம் நம்ம ஹோமியோபதி எந்த அளவுக்கு உதவி செய்யுது அப்படின்றத பற்றி தான். அதற்கு முன்னாடி எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். தீபாவளிக்கு முதல் நாள் நைட் எந்திரிச்சதுக்கப்புறம், தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறம் உடம்பு ஃபுல்லாக ஹீட்டாக இருக்கும்போது நம்ம குளிர்ந்த நீரில் தலைக்கு குளித்தோம்னா எண்ணெய் தேய்ச்சிட்டு அதனால் கண்டிப்பாக தொந்தரவுகள் வரும். அதுக்கு கொடுக்கக்கூடிய மருந்துகள் பார்த்தோன்னா அக்கோனைட், மெர்க்கூரியஸ், நக்ஸோமிகா, பாஸ்பரஸ் ரெஸ்டாக்ஸ், அந்த குறிகளுக்கு ஏற்ப ஏதாவது ஒரு மருத்துவர் கொடுப்பார். அதுக்கு தவிர்ப்பதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம எந்திரிச்ச உடனே தலையில் எண்ணெய் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் ஒரு வெதுவெதுப்பான நீரில் குளிக்கணும். அப்போ நம்ம உடம்பு ஹீட்டாக இருக்கும்போதோ இல்லை நம்ம உடம்பு வேர்வையில் இருக்கும்போதோ சில்லுன்னு குளிக்கும் போது கம்ப்ளைண்ட்ஸ் கண்டிப்பாக வரும். அதுக்கு அடுத்த கம்ப்ளைண்ட்னு பார்த்தோம்னா ஓவர் ஈட்டிங். அன்றைக்கி ஃபுல்லாக டிவி முன்னாடி உட்காந்து நம்மளை அறியாமல் வந்து சாப்பாடு, ஸ்நாக்ஸு, ஸ்வீட்டு எல்லாமே நிறையா சாப்பிடும்போது அதனால் என்னென்ன தொந்தரவுகள் வருதுன்னு பார்த்தோன்னா தலைவலி, அப்புறம் வந்து வாந்தி, உமட்டல், டைஜஷன் வந்து ரொம்ப வீக்காகிடுது, நெஞ்சு எரிச்சல், அப்புறம் வந்து அந்த கிக் ஆஃப். அது அப்போ கொஞ்சம் நேரத்தில் பார்த்தோன்னா நமக்கு அந்த சாப்பாட்டு மேலே ஒரு வெறுப்பு வர்ற மாதிரியான ஒரு தன்மை, அந்த வாயிலெலாம் ஒரு கசப்படித்த மாதிரியான ஒரு தன்மை வந்துடும். அதுக்கு வந்து ஓவர் ஈட்டிங் அதிகமாக பண்ணது அது தொந்தரவுகளை வர்றதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய மெடிசன்ஸ் பார்த்தோன்னா பல்சிட்டிலாம், நக்ஸோமிக்கா, ஆன்டிமோனியம் குரூடம். அதுக்கப்புறம் வந்து ரிச் ஃபுட்ஸ் நம்ம எதை சொல்கிறோன்னா டால்டா, ஃபேட் இருக்குது, பட்டர், ஆயில் எல்லாமே, கீ எல்லாமே, அப்போ நான்வெஜ், ஸ்வீட்டு ரெண்டு காம்பினேஷன்லாம் இருக்கும்போது இது எல்லாமே நம்ம அன்றைக்கி நிறையா உட்கொள்ள வேண்டியிருக்கு. அப்போ அதிகமாக எடுத்துக்கும் போது நமக்கு வந்து ஏப்பம் அதிகமாக வர்றது, ஜாயிண்ட் பெயின் வர்றது, தலைவலி வர்றது, வயிறு வலி வர்றது, அப்புறம் வாந்தி. இந்த தொந்தரவுகளுக்கெல்லாம் நம்ம கொடுக்கக்கூடிய மெடிசன் வந்து பல்செட்டிலா, இப்பிக்கா, கார்போவேஜ் அண்டு நேட்ரம்யூட். அதுக்கப்புறம் சாப்பிடக்கூடிய உணவு வந்து ஸ்வீட்ஸ். எல்லா வீட்டிலேருந்தும் ஸ்வீட்ஸ் வரும்போது நம்மளை அறியாமல் நம்ம நிறையா கன்சியூம் பண்ணிடுறோம். அப்போ வந்து என்ன தொந்தரவு வருது, நெஞ்சு எரிச்சல், உமட்டல், வாந்தி, இருமல், அப்புறம் வந்து டீத்தில் தொந்தரவு, அப்புறம் த்ரோட்டில் தொந்தரவு. இந்த மாதிரி தொந்தரவுகளுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய மருந்துகள் வந்து அர்ஜென்டம் நைட்ரிகம், மெடோரினம், சிங்கம் அண்டு டியூபர்குலினம். கடைசியாக நம்ம பார்க்க போகிறது வந்து பட்டாசு. நம்ம வீட்டு பட்டாசோட ஃப்யூம்ஸ் மட்டும் இல்லாமல் அந்த தெருவில் இருக்கிறது, அந்த லேயரில் ஃபுல்லாக நம்மளை சுற்றி இருக்க லேயரில் எல்லா இடத்துலையும் இருக்க ஃப்யூம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து சுவாசிக்கிறோம். அதனால வர தொந்தரவுகள் பார்த்தோன்னா சளி, இருமல், அந்த த்ரோட்டில் ஒரு இரிட்டேஷன், அப்புறம் மூச்சு விட முடியல, ஏற்கனவே ஆஸ்துமா இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு அது ரொம்ப அதிகமாகிடுது தொந்தரவு. அந்த மாதிரியான பேஷண்ட்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய மெடிசன் வந்து ஆர்சனிக்கம், ப்ரோமியம், இக்னீஷியா, கேம்ஃபரா அண்ட் இப்பிக்கா. இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைமில் எல்லா டயத்துலையுமே ஒவ்வொரு தொந்தரவுகளுக்கும் ஹோமியோபதியில் மிக அருமையான மருந்துகள் உள்ளன. நீங்கள் வந்து உங்களோட கம்ப்ளைண்ட்ஸ்க்காக ஒரு இம்மீடியட்டாக ஒரு டாக்டரை போய் பார்க்கும்போது அவங்க உங்கள் குறிகளுக்கு தகுந்த மாதிரியான அந்த நேரத்துக்கு உபயோகப்படக்கூடிய அக்யூட் மெடிசன்ஸ் கொடுத்து உங்களை குணப்படுத்துவாங்க. நன்றி, வணக்கம்.